திராவிட வரலாறு. 10ஆம் நூற்றாண்டு தான் தெலுங்குங்கிற மொழியே வந்து, 15ஆம் நூற்றாண்டுல தான் மலையாள மொழியே பிறக்கு. இதெல்லாம் நீங்க திராவிட மொழி, திராவிட இனங்கள். 2100 ஆண்டுக்கு முன்னாடி எவன் திராவிட, ஏது மலையாள, ஏது தெலுங்கு, ஏது கன்னடா? ஏன்டா அப்படி பீத்திட்டு அலையிலையே, ஏன் அப்படி அலையிலே? கரிகால் பெருவள சோழன் திராவிட பெருமன்னன், ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன், ஆரியடி எப்படி இருக்கு? அவன் திராவிட மன்னனா, இவன் தமிழ் மன்னனா? ஆரியடிடா ஒரு வரலாறு புதுசா இருக்கடா. அது ஊரை இருந்து பார்த்து எடுத்துக்கிறா, நல்ல காமெடி படம். திராவிடம் என்றால் என்ன? சாதி ஆதிக்கத்திற்கு எதிரானது திராவிடம், ஆரியத்திற்கு எதிரானது திராவிடம். திடீர்னு வந்து திட்டா திராவிடம் என்றாலும் தமிழ் என்றாலும் ஒண்ணுதான். புது தத்துவம், திராவிடர்கள் சொல்றது, நாங்க தமிழர்கள் சொல்றது, ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப நாங்க தமிழர்கள் என்பது என்ன? இதுக்குதான் நீ எதிர்க்கிற, நீ வெறுக்கிறி. தமிழர் நாட்டை தமிழரை ஆள வேண்டும் என்று நான் சொல்வது, ஆமா ஆள வேண்டும். புரிஞ்சு வச்சு பிரச்சனை. ஆ அது எப்படி பேசுவது? ஆ இது எப்படி? விளைநிலங்களின் வழியாக உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை நிறுத்தி நடந்து கொண்டிருக்கிற இந்த கண்டன கூட்டத்திலே பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற உயர் மின்னழுத்த கோபுர எதிர்ப்பு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பெருமதிப்பிற்குரிய ஐயா தமிழ் அரசேந்திரன் அவர்களே, விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவர் வணக்கத்திற்குரிய ஐயா மருத்துவர் சி தங்கராஜ் அவர்களே, ஏர்முனை இளைஞரணி மாவட்ட தலைவர் மாணிக்கராஜ் அவர்களே, தமிழக விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் வி ஆர் பழனிசாமி அவர்களே, தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொறுப்பாளர் மோகன்ராஜ் திருக்குமரன் அவர்களே, என்னுடைய அன்பு இளவல் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களே, அரங்கை நிறைத்து உணர்வு எழுச்சியோடு கூடியிருக்கிற என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். ஏறக்குறைய 3 மாதங்களாக இந்த போராட்டத்தை நடத்த நாம் திட்டமிட்டோம். அனுமதி மறுக்கப்பட்டு, போராடி பெறப்பட்டு, பிறகு மறுக்கப்பட்டு, கடைசியாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்து, இது இறுதியாக ஒரு அரங்கிற்குள்ளே கண்டன கூட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம், நாம் குரல் வலை நெரிக்கப்பட்ட இனத்தின் மக்களாக இருக்கிறோம், ஒரு அடிமை இனத்தின் மக்களாக இருக்கிறோம். நம்மை ஆளுகிற தலைவர்கள் நம்மிலும் கீழான அடிமைகளாக இருக்கிறார்கள். அதைத்தான் தம்பி கல்யாண சுந்தரம் அவர்களோட பதிவு செய்தார். நாம அது கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு நினைக்கிறத கத்தவாது முடியுது, அவர்கள் அதுவும் செய்ய முடியவில்லை. தகப்பன் பிச்சைக்காரனாக இருந்தால் பிள்ளைகளுக்கு ஒரு பெருமையும் இருக்காது, தலைவன் அடிமையாக இருந்தால் குடிகளுக்கு ஒன்று ஒரு வழியும் இருக்காது. இதான் இங்கே இருக்கிற நிலைமை. இந்த பிரச்சனையை, இந்த சிக்கலை வேளாண் குடிமக்கள், நிலத்தின் வழியாக உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்கப்படுகிற நிலத்தின் உரிமையாளர்கள், அந்த உழவர் குடிகளுக்கான பாதிப்பு என்று பார்ப்பதுதான் இந்த சிக்கலுக்கு பெரிய காரணம். இது ஒரு நிலம் சார்ந்த, ஒரு இனம் சார்ந்த பிரச்சனை, அதான் மிக முதன்மையானது. இப்ப நீங்க ரொம்ப நுட்பமா விளங்கணும். இதற்கு முன்பு நாம் இந்த நிலத்திலே போராடியது கையில் எரிவாயு குழாய் பதிப்பு. அது எங்கிருந்து போகுது? கேரளாவிலிருந்து கர்நாடகாவுக்கு போகுது, தமிழ்நாட்டிற்கு இல்லை. கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தேசிய நெடுஞ்சாலை வழியே வருகிற குழாய், தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவிற்கு தேசிய நெடுஞ்சாலை வழியே போகிற குழாய், என் நிலத்தில் மட்டும், என் தாய் நிலத்தில் மட்டும் நெஞ்சை இரண்டாக பிளந்தது போல என் நஞ்சை நிலத்தை பிளந்து உள்ளே புதைக்கப்படுகிறது. அனுமதி கொடுத்த பிறந்தகையார் கல்யாண சுந்தரம் கூட பயப்படுறான், கட்சி சார் வந்துடும். நான் என் அன்பிற்குரிய சொந்தங்களிடத்தில் ஒன்று சொல்லுவேன், ஸ்டெர்லைட்டு, அணு உலை, மீத்தேன் ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், பெட்ரோ கெமிக்கல் மண்டலம், உயர் மின்னழுத்த கோபுரம், கையில் எரிவாயு, எல்லா திட்டங்களை விட நஞ்சானது ரெண்டே ரெண்டு கட்சி, அதன் ஆட்சி. இது ரெண்டையும் ஒழிக்காமல் நம்ம ஒன்று கையில் எரிவாயு பாதிக்குமா? பாதிக்கும். உயர் மின்னழுத்த கோபுரத்தால் நிலம் வளமும் பாதிக்கும், ஸ்டெர்லைட் பாதிக்கும், அணு உலை பாதிக்கும், மீத்தேன் ஈத்தேன் பாதிக்கும், இது எல்லாவற்றையும் விட பாதிக்கும். திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் அதன் ஆட்சி. இது ஒரு வீண்,
நான் வரும்போது கூட ஒரு தம்பி பேசிக் கொண்டிருந்தான். ஒரே வார்த்தை முடித்து விட்டார் அண்ணல் அம்பேத்கர். அதிகாரம் மிக வலிமையானது. நம்ம கிட்ட ஒரு அதிகாரம், நம்ம கிட்ட அதிகாரம் வரும்போது 5 நிமிடம் வேலை, அது கூட அதிகம், அது கூட அதிகம். எல்லாமே லாப நோக்கத்திற்காக, தன் வாழ்வுக்காக, தன் நலத்திற்காக, தன் லாபத்திற்காக செய்யப்படுகிறது. இதெல்லாமே நன்கு நம்ம விளங்கணும். ஏன் இவ்வளவு நாசகரமான திட்டங்கள், நச்சு திட்டங்கள் நம் நிலத்தை மட்டுமே குறிவைத்துக் கொண்டு வரப்படுகிறது என்பதை பார்த்தோம். அது காரணம் என்ன? தகப்பன் இல்லாத வீடு போல நல்ல தலைவன் இல்லாத நாடும் தட்டுக்கட்டு தவித்து நிற்கும். இதுதான் நீங்க இருக்கிற அடிப்படை உண்மை. முதல்ல இது எல்லாத்தையும் விடுவோம். இப்போ இங்கே மதத்தை வைத்து அரசியல் செய்கிற ஒரு கூட்டம், நாம் அதை தாண்டிய மனிதம் என்கிற புனிதத்தை நோக்கி அரசியல் செய்கிற கூட்டம், சாதியை வைத்து அரசியல் செய்கிறதற்கு ஒரு பெருங்கூட்டம், அதை கடந்து சமூக நீதிக்கான அரசியலை செய்வதற்கு நாம் நிற்கிறோம், சாமிக்காக அரசியல் செய்கிற கூட்டத்தை தாண்டி நாம் வாழ்கிற பூமியை காப்பாற்ற அரசியல் செய்கிற கூட்டத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் இன்றைக்கு பிறக்கிற ஒரு குழந்தை 25 ஆண்டுகள் கழித்து வாழ்வதற்கு இந்த பூமியில் இடம் இருக்காது. இல்லை என்றால் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது. இது இரண்டில் ஒன்று நிச்சயம் நடக்குங்கிறது. இதை நன்கு நீங்க விளங்கணும். எதுக்கு சீமான் இந்த கட்சிக்காரன் போறான் கையில் எரிவாவிக்க போராடுறான், மீத்தேனுக்கு போராடுறான், ஈத்தேனுக்கு போராடுறான், மின்னழுத்த கோபுரத்துக்கு போராடுறான். ஒரு ஐயா எனக்கு எடுத்து பேசுறாரு, நான் பொதுவாக விசாரிக்கும் போது உங்க கட்சியை வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் தமிழர், ஐயோ அவங்க எல்லாத்துக்கும் போராட்டம் போராட்டம் இருப்பாங்க, போராடிக்கிட்டு இருப்பாங்க, வளர்ச்சியை கெடுப்பாங்க. என்ன செய்யறது, அவனுக்கும் சேர்த்து போராடிட்டு இருக்குங்கிற தெரியாத ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? இதுவரை எனக்கு விளங்காதது எது வளர்ச்சிங்கிறதான். நான் ரொம்ப குழம்பி போறது, எதுதான் வளர்ச்சி? உண்மையிலேயே நாம தான் பைத்தியக்காரனா இருக்கம்மா. இவன் காட்டுகிற பிரதமரே சொல்றாரு, பிச்சைக்காரன் ஸ்வீப் மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து விட்டான், நாடு வளர்ந்து விட்டதுங்க. நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன், பிச்சைக்காரனே இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவதான் வளர்ச்சி என்று நாம நினைச்சுட்டு இருக்கோம். பாலுக்களாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலை கலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்றான் புரட்சியாளன் பகத்சிங். அப்படி ஒரு இந்தியாவை படைப்பதுதான் நமது கனவு நினைச்சிருக்கோம். இவன் அப்படி கிடையாது. பெங்களூருடைய வளர்ச்சி என்பது 600 சமஸ்தானங்களை இணைச்சு ஒரு நாடாக்கியது போல 600 முதலாளிகளுக்கு கொடுப்பதுதான் இவனுடைய வளர்ச்சி. வளர்ச்சி தான், இதெல்லாம் வளர்ச்சி தான். யாருக்கான வளர்ச்சி? முதலாளிகளுக்கு. எத்தனை முறை பதிவு செய்தோம், ஒருத்த வந்து தக்கம் பண்ணானா, விவாதிச்சானா? முதலமைச்சர் என்பவர் அகில இந்திய புரோக்கர். பிரதமர் என்பவர், பிரதமர் என்பவர் யார்? இன்டர்நேஷனல் புரோக்கர், அகில உலக தரகர். இந்தியா என்கிற நாடு நாடு அல்ல, சந்தை, வெரி பிக் மார்க்கெட். நீங்களும் நானும் அதில் விற்கப்படுகிற பொருட்களை வாங்கி நுகர்கிற மந்தைகள். மிக்சி ஒரு பண்டம், கிரைண்டர் ஒரு பண்டம், டிவி ஒரு பண்டம், ஏசி அது ஒரு பண்டம், மின் விசிறி அது ஒரு பண்டம். அது மாதிரி மனிதர்களும் இங்க ஒரு பண்டம், அவ்வளவுதான். ஒண்ணும் கிடையாது. நீங்கள் உணர்வுள்ள உயிர் உள்ள ஒரு மனிதர்களாக கருதுவதே இல்லை இந்த அதிகாரங்கள். நீங்கள் அவர்களுக்கு ஒரு ஓட்டு, தட்ஸ் ஆல். அதை பத்தி ஏன் கவலைப்படுறதுல, அது காசு கொடுத்தா தானா விழும் ஓட்டு, நோட்டு அதை நீட்டு விழும் ஓட்டு, தட்ஸ் ஆல். அந்த நிலைமை இருக்கு. இங்கே கட்டமைப்பு எப்படி உருவாக்கிட்டான், ஒருத்தர் சொன்னால சோறு பீரு 100, அது இப்போ 100 500 மாறிது. சாதி மதம் சாராயம் பணம், 4 தூண், நடுவில் ஒரு தூண் திரை கவர்ச்சி, இதுதான் அரசியல். அதை தாண்டி உனக்கு அரசியல் என்ன இருக்குது? உன் நிலம், உன் மொழி, உன் வளம், உன் இனம், அது இனத்தின் எதிர்காலம், உன் காடு, உன் மலை, உன் அருவி, உன் ஆறு, உன் ஏரி, உன் குளம், எதுவும் உனக்கு கிடையாது. உனக்கு அதை பற்றி என்ன கவலை, என்ன கவலை? உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து, இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன்.
நீ இருக்க இடமற்றவனா மாறிக்கொண்டிருக்கிறாய். உன் தாய் நிலம் பறிபோய்க் கொண்டிருக்கிறது. நீ சொந்த நிலத்திலேயே, சொந்த இடத்திலேயே, சொந்த நாட்டிலேயே நிலமற்ற கூலிகளாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். 1.5 கோடி பேர் வட இந்தியா உள்ள வந்திருக்கான். இந்த 5 ஆண்டில் இன்னும் 1.5 கோடி பேர் வந்திருக்கான். தமிழ்நாட்டில் எவனும் பேச முடியாது என் ஜாதி தான் அதிகம்னு. அவன் வந்து மொத்தமா நாங்க தான் அதிகம் நின்றுவான். 70 லட்சம் பேர் வாக்குரிமை பெற்றிருக்கான். உன் அரசியல் அதிகாரம் அவன்கிட்ட போகுது, ஆட்சி அதிகாரம் அவன்கிட்ட போகுது. நீ அடிமை. நீ உரிமை பெறுவதெங்க, விடுதலை பெறுவதெங்க, பெருமையோடு வாழ்வதெங்க? ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க நல்லா கொஞ்சம், இந்த பூமி என்பது என்ன? மண் அல்ல, மண் அல்ல, அது பல கோடி கணக்கான உயிர்களின் திரட்டு. ஒரு மண்ணா மண் அல்லா வெறும் மண்ணா, அதுக்குள்ள பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது. இந்த மண் வந்து மண் அல்ல, உன் தாய், என் தாய். அப்பா நம்மால் வர என்ன சொல்றாங்க? உழவு வந்து தொழில் அல்ல, நம் பண்பாடு, நம் வாழ்வியல். தாய் பிள்ளைக்கு சோறு ஊட்டுவது எப்படி தொழில் அல்லையோ, அப்படி நிலம் நமக்கு சோறு ஊட்டுவது தொழில் அல்ல, அது வாழ்வியல் பண்பாடு என்கிறார். பூமி நம் தாய். தாய்க்கு நீ என்ன நோயை கொடுக்கிறாயோ அந்த நோய் உனக்கு வரும். 3 வயசு குழந்தைக்கு புற்றுநோய் வருது. காரணம் என்ன? தாயின் பால் நஞ்சாயிட்டது. மறுக்க இயலுமா? என்ன செஞ்சிச்சது? தண்ணி அடிச்சதா, புகையில போட்டதா, சிகரெட் புகைச்சதா? இல்ல, பிறகுபடி தாயின் பால் விஷமாயிட்டு. காரணம் என்ன? தாய்க்கு நீ நோயை கொடுத்தாய், அது சேய்க்கு வந்தது. நீ பூமி தாய்க்கு என்ன எதையெல்லாம் கொடுக்கிறாயோ அது உனக்கு திருப்பி வரும், வரும். உலக நாடுகளெல்லாம் வந்தது, வந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமி ஒண்ணுதல்ல, என்னதல்ல, பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் உலகம் இது. நீனும் நானும் வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வாடகை வீட்டுக்காரன் வீட்டை காலி செய்யும் போது வீட்டின் உரிமையாளருக்கு எப்படி பத்திரமாக ஒப்படைத்து விட்டு போக வேண்டுமோ போவானோ, அப்படி இந்த பூமியை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஒப்படைத்து விட்டு போக வேண்டும். இது ஒன்றுதான் இருக்கிறது, ஒரே ஒரு பூமி தான். நீங்க வாழ்ந்து தீர்த்து விட்டு போக முடியாது, அந்த உரிமை உங்களுக்கு இல்லை. அதை நீங்க நன்கு விளங்கணும். இது உங்கள் பிள்ளைகளுடையது, உங்க சந்ததியினுடையது. அவர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பான, ஏதுவான நிலமாக, பூமியாக இதை வைத்து விட்டு போவதுதான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய, சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. நீ மாளிகை கட்டு, 6 கார் வாங்கி வை, 2 கோடிக்கு கார் வாங்கு, வங்கி நிறைய பணத்தை போடு, வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தருமா என்கிற கேள்வியை நீ எதிர்த்து பார்க்கணும். நீ எல்லாவற்றையும் செல்போனில் டவுன்லோட் பண்ண முடியும் ராஜா, ஆனா நீரையும் சோறையும் செல்போனில் டவுன்லோட் பண்ண முடியாது. பல முறை சொல்லிட்டேன், எத்தனை ஜி வச்சு நீ செல்போன் பேசினாலும் கஞ்சி உனக்கு விவசாயி தான் ஊத்தணும். அதை நீ புரிஞ்சுக்கணும் ராஜா. விண்வெளியில் பறக்கிறார்கள், வளர்ச்சிதான். வானூர்தியில் பயணிப்பவனுக்கும் வயிறு பசிக்குது, அது சோறு கீழே இருந்தான் போக வேண்டியது இருக்குது. அதை பார்த்துக்கொள்ளணும், அதை கவனத்தில் எடுத்துக்கணும். ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்னதுரை நமக்கு என்ன கற்பிக்கிறார்? உன் தாய் உன்னை சுமப்பது 10 மாதம் தான், ஆனால் உன் வாழ்வின் இறுதி நொடி வரை உன்னை சுமப்பவள் பூமி தாய். எனவே அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள்ங்கிறான். அன்னையின் மடியிலிருந்து இறங்கி நீ முதலடி எடுத்து வைத்தது பூமி தாயின் நெஞ்சில் தானே. நாளை இறந்த பிறகு எரிந்தோ புதைந்தோ எருவாவதும் அவள் மடியில் தானே. நீங்கள் நிலத்தை இழந்தீர்கள் என்றால் வளத்தை இழப்பீர்கள், வளத்தை இழப்பீர்கள் என்றால் இனத்தை இழப்பீர்கள். எனவே என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள்ங்கிறான். இது ஒரு நிலம் தான், என் நிலம். இதை விட்டா ஒண்ணு வழி இல்லை. எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம், எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம். நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்கிறார் நமது உயிர் தலைவன். நாங்கள் என் தாய்நிலத்தை விட்டுக் கொடுக்க முடியாது. நச்சு திட்டங்களுக்கு என் நிலத்தை வளத்தை கெடுக்கிற, எதிர்கால தலைமுறை மக்களின் நலத்தை கெடுக்கிற நாச திட்டங்களை எங்கள் உயிரை கொடுத்தேனும் தடுப்போம். அது என்ன மற்றவர்களுக்கு இல்லாத அக்கறை? எனக்குதான்டா இருக்கும், எனக்கு தானே இருக்கும், வந்தவன் போனவனுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? மற்றவர்கள் எங்களை ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள், நினைப்பார்கள். நாங்கள் எல்லோரையும் போல மக்கள் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த ஆட்சியாளர்கள் ஒப்புக்கொள்வார்கள்,
உளமாற எங்களுக்கு அளமாட்டார்கள். குறிப்பாக திராவிட திருடர்கள் இருக்கிறார்களே, ஒருபோதும் நமக்கு அளமாட்டார்கள். நடிப்பார், நடிப்பார். இந்த உயர் மின்னழுத்த கோபுர திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? யாரு? ஐயா கருணாநிதி. அவர் கட்சி, அவர் ஆட்சிதான். காங்கிரஸ் இந்த கையில் எரிவாயு குழாயை பதிக்க கையெழுத்து போட்டு கொடுத்தது அவர் தான். மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பனை கொண்டு வந்தது அவர்கள் தான். இதையெல்லாம் பெருமையாக சொன்னவர்கள், நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. மேல மின்கம்பி போகுது, கீழே குழல் விளக்க வச்சா எரியுது. அது எவ்வளவு உயரத்தில் போகுது? இங்க ஒருத்தன் டீப் லைட்டை பிடிக்கிறான், எரியுது பளிச்சுன்னு. இதுல என்னடா விலையே? அங்க ஆடு மாடு அந்த நிலத்துல மெஞ்சா எப்படா இருக்கும்? வேலை செய்யற மனுஷன் எப்படா இருப்பான்? கவலை இல்லை. இப்ப கையில் எரிவாயு வளர்ச்சி திட்டத்துக்கு எதிரானவர்கள் இருக்கட்டும் ராஜா, அவன் வளர்ச்சி இருக்கட்டும். கேரளாவிலிருந்து எப்படி கொண்டு வரியோ, தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகா எப்படி கொண்டு வரியோ, அதே போல தேசிய நெடுஞ்சாலைக்குள்ளே பதிச்சு கொண்டு போவோம். ஒரு பிரச்சனை இல்லை. பாராட்டுறோம், கைதட்டுறோம், வாழ்த்துறோம். ஏன் நாடிட்டு போயிட்டான்? கேட்க ஆள் இல்லை. பெரும் போராட்டம் போராடணும். இதே என் தம்பி கல்யாண சுந்தரம் தெரியும், ஒவ்வொரு விவசாய வீடா போய் பேசிக்கிட்டு இருந்தோம், உட்காந்துருந்தோம். கட்டில் உட்காந்து பேசிக்கும் போது அப்பாட்ட கேட்டேன், எப்படிப்பா அதை சம்மதிச்சிங்க என்ன? ஏப்பா தண்ணி கொண்டு போறேன்னாப்பா, பூமிக்குள்ள தண்ணி தானே போகுது, நிலம் குழுகுணும் இருக்கும்னு கொடுத்துட்டேன்ப்பான். ஃப்ராடுகள் போய் சொல்லி அப்புறமா தான் தெரியுது எரிவாயு. எப்ப தெரியுது? ஒரு உத்தரவு வருது. எப்படி எரிவாயு போகுது? ஒருவேளை நிலத்தின் உரிமையாளர் அதை பயன்படுத்தும் போது அந்த குழாயில வெடிப்பு ஏற்பட்டு ஏதாவது ஒரு பேரிடர், ஒரு பேராபத்து நடந்திருந்தா அந்த நிலத்திற்கு உரிமையாளரே அதுக்கு பொறுப்பேற்கணும். இதுக்கு அதிகபட்ச தண்டனையா தூக்கு தண்டனை ஒன்று? எப்படி இருக்கு? லட்சக்கணக்கான கோடி மக்களின் காசை கொள்ளையடிச்சவெல்லாம் பதவியில் இருந்து வாழ்வான், நான் நிலத்தை கொடுத்ததும் பார்த்தாம தூக்கில் வேறு தூங்கி சாகணும். எப்படி இருக்கு திட்டம்? அப்பத்தான் எச்சரிக்கை வருது விவசாயிக்கு. தெருவிறங்கி போராடணும், குழாய்களை புரட்டி போட்டோம், வழக்கு போராட்டம். அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் வழக்காது உச்ச நீதிமன்றத்தில், வாதிட அறிவு சிறந்த பெருமக்கள் தம்பி தங்கில் கவனிக்கணும், வாதிட அரசு தரப்பு வழக்கறிஞர் போகல, அவருடைய உதவியாளர் போய் வழக்காடும் போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், ஏன் மக்களுக்கு பிரச்சனைக்காக உங்க 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 சீனியர் வரமாட்டாரா, உங்க மூத்த வழக்கறிஞர் வரமாட்டாரா, நீங்க எங்க வரு அப்படின்னு கேட்டு கோபத்துல அந்த நிறுவனத்துக்கிட்ட நீ போச்சுக்கிட்டு போயிட்டேன். நடந்துச்சு இந்த கேட்டுக்கு. இதே அம்மையார் ஜெயலலிதாவுடைய வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கிலே நீதிமன்றம் திறப்பதற்கு முன்பே வாசலில் உட்கார்ந்து வழக்கை நடத்தினார்கள். ஆனால் மக்களின் பிரச்சனைக்கு கண்டுக்கல. எப்படிப்பட்ட அதிகாரங்களை நாம் நிறுவுகிறோம் என்று பாருங்க. எத்தனை பிரச்சனை உன்னை சுத்தி இருக்குது, எத்தனை பிரச்சனை! இந்த கையில் எரிவாயு இந்த குழாய் கொண்டு போக முடியாதா? இதே உயர் மின்னழுத்த கோபுரம் புதைவடமா, பூமிக்குள்ள புதைவடமா, அப்படி கம்பிக்குள்ள ஒரு குழாய்க்குள்ள பதிச்சு கொண்டு போக முடியாதா? முடியும். ஐயா தங்கராசையா, மருத்துவர் தங்கராசையா பேசினாங்களே, திருவள்ளூர் மாவட்டத்தில் 400 கிலோமீட்டருக்கு அப்படியே புதைவடமா தான் கொண்டு போறீங்க. ஐயா தங்கமணியுடைய சொந்த ஒரு குமாரபாளையத்தில் பூமிக்குள்ள புதைவடமா தான் கொண்டு போறீங்க. அது கேட்டால் மக்களுக்கு பாதிப்பு இருக்கும். அங்க வாழ்றவெல்லாம் மக்கள், இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் விஷ பூச்சிகளா? எங்களுக்கு உணர்வு, எங்களுக்கு உயிர், எங்களுக்கு பசி, உறக்கம், கவலை, கண்ணீர், எலும்பு, நரம்பு, ரத்தம், சதை எதுவுமே கிடையாதா? எப்படி இது, எப்படி இது? இது கொடுமை பாருங்க. கீழே கையில் எரிவாயு, பூமிக்கு கீழே நல்ல வயலுக்குள்ள, உங்களுக்கு தெரியாத அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. சும்மா யாரோ இந்த கமல்ஹாசன் வந்து கோட்சே தான் முதல் தீவிரவாதி என்று சொன்ன பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு அதை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கான். விவசாயி நட்டு போட்ட நிலத்துக்குள்ள பொக்களை நிந்திரத்தை வச்சு அப்படி ரெண்டா பழந்து குழாய் பேசிட்டாங்க. கேட்க நாதி கிடையாது. கதறி அழுகிற நெஞ்சலை வயிற்றில் அடிச்சு கதறி அழுகிற விவசாயியை போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போகுது. இந்த செயலுக்கு பேர் தான் குண்டாஸ் ரூல். இதுதான் எங்க இருக்கு மக்களின் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி எங்க இருக்கு? எங்க இருக்கு? கதறி அழுதான் விவசாயி, முடிஞ்ச வாழ்க்கை. கீழே கையில் எரிவாயு, என் பூமிக்கு கீழே, மேல உயர் மின்னழுத்த கோபுரம், மின்கம்பி, எப்படா நான் இன்னும் விவசாயம் பண்றது? என் நிலம் எப்படா வாழும்? இந்தியாவில் இருக்கிற விளைநிலங்களின் வளங்களே மிக குறைவு. நீ 100 கோடி மக்களுக்கு செல்போனுக்கு திட்டம் வச்சிருக்க, காருக்கு திட்டம் வச்சிருக்க, நீருக்கும் சோறுக்கும் உன்ட்ட என்ன திட்டம் இருக்கு? பதில் உண்டா? ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க. யார்ட்ட இருக்கு? யார்ட்ட இருக்கு? ஒரு திட்டம் இல்லை, ஒண்ணும் கிடையாது.
ஆண்டுக்கு ஆண்டு வெங்காயம், இந்த வாட்டியும் வெங்காயம் பிரச்சனை. இவ்வளவு பெரிய நிலம், இவ்வளவு பெரிய வளம், இவ்வளவு பெரிய மனித ஆற்றலை வைத்திருக்கிற ஒரு நாடு அற்ப வெங்காயத்தை விளை வைத்து தன் குடிகளுக்கு கொடுக்க முடியல இந்த வெங்காயங்களால. இது வளர்ச்சி பத்தி வெக்கம் இல்லாம வாய்களே பேசுது. கார் கொடுத்த வளர்ச்சி தான், டேங்க் நிறைய பெட்ரோல் ஊத்துன வளர்ச்சி தான், ஆனா டிக்கி நிறைய காலி குடம் எம்டி கேன் இருக்கப்பா, அது வளர்ச்சி இல்லையே, வறட்சி. என் வீட்டு வாசல்ல ரெண்டு கார் நிக்குது, மூணு கார் நிக்குது, நாலு கார் நிக்குது, ஒவ்வொன்னு 50 லட்சம் 60 லட்சம் 1 கோடி 2 கோடி சரிதான். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா குடங்களும் காலியாக இருக்கிறது. இது வளர்ச்சியா வறட்சியா பெருமக்களே? எங்கே போய்கொண்டிருக்கிறது என் தேசம்? வளர்ச்சி என்கிற பேரில் எதை நோக்கி கட்டமைக்கிறது? எதை நோக்கி? எவ்வளவு காலமா நம்ம பேசணும்? இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக மாற்றப்பட்டு விட்டது. வேறு கிரகங்களை நோக்கி படையெடுங்கள் என்று ஸ்டீவன் ஹாக்கிங் சொல்லிட்டு செத்து போயிட்டான். கிளாடு பூரிங்க கத்தி கதறிட்டான். இருக்கான் 20 லட்சம் ஆண்டுகளாக தூக்கி சுமந்தனம் பூமி தாய் சாக கிடக்கிறாள், காப்பாத்த ஓடி வாருங்கள்னு கதறாவே. ஆதியில் நாம் பசிக்காக வேட்டையாடுகிற போது நம் பூமி தாய் சரியாக இருந்தான். இவர்கள் பண வேட்டையாடுகிற போது கற்பழிக்கப்பட்டு விட்டால், 18 வயதிலே நம் தாய் பாட்டி ஆகிவிட்டால், காப்பாற்ற ஓடி வாருங்கள். அழித்து நாசமாக்கி விட்டார்கள். கண்முன்னே சோமாலியா, கண்முன்னே எத்தியோப்பியா, கண்முன்னே நைஜீரியா. அந்த மண்ணின் போராளி கன்சர்வ் வாங்குற புரட்சிக்காரன் இந்த மீத்தேன் எடுக்கிற நிலங்களுக்கு நடந்து போயிட்டு பேசுறான். என் அன்பான மக்களே, நம் தாய் நிலத்தை காப்பாற்ற வேண்டும், ஏன்னா நம்மால் தப்பி போக முடியாது, கொல்லப்படுவோம். எனவே நம் தாய் நிலத்தை காப்பாற்றியாக வேண்டும் வாருங்கள். இது நாம் தமிழர் கட்சி போராட்டம் அல்ல, விவசாயிகளின் போராட்டம் அல்ல, இந்த நிலத்தில் வாழ்கிற ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பு மிக்க போராட்டமாக இது மாறணுது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்க இது விவசாயிகள் மேல விவசாயி தானையா? நாங்க எங்க அப்பா விவசாயி, எங்க அண்ணன் விவசாயி, என் தம்பி விவசாயி, இந்த வேலையை பார்க்க வரல, நாங்க விவசாயம் தான் செஞ்சிட்டு இருந்திருப்போம். விவசாயம் தானே வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கிறது. கண் முன்னாடி வெனிசுலா பெட்ரோல் 10 ரூபா, டீசல் 10 ரூபா, சோத்துக்கு ஒண்ணு இல்ல. என்ன ஆயிடுச்சு? வங்கியில இருந்த காசை எடுத்து தெருவில் கொட்டுறான். பணத்து மேலே மிதித்து ஓடுகிறார்கள் மக்கள், ரொட்டி துண்டை தேடி. பணத்தை தேடல, அவனுக்கு தெரியுது இந்த நோட்டை தாளை திண்டு பசியாத்த முடியாதுன்னு தெரியுது. ஆனா இந்த பைத்தியக்காரங்களுக்கு தெரியல. ஒரு கவிஞன் எழுதுனால, கடைசி நதி மரமும் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி நதியும் நஞ்சான பிறகு, கடைசி மீனும் பிடிபட்ட பிறகுதான் இவர்களுக்கு தெரியும் பணத்தை திங்க முடியாது என்று. அவன் எழுதுனான் பாருங்க, ஒரு உலக பணக்காரனின் நம்பிக்குரிய தம்பி தங்கையில அவன் படம் வந்திருந்தது. அவன் பேரை மறந்துட்டேன் நான். பாருங்க, வெறும் அரை முழுக்க இந்த இவ்வளவு பெரிய கட்டடம் முழுக்க தங்க கட்டி பண கட்டு, கற்பனை செய்து பாருங்க. அப்படியே உட்கார்ந்தபடி செத்து கிடக்குறான். கடிதம் எழுதிட்டான். கடிதத்தில் என்ன எழுதிருக்கு? அவன் உள்ள போய் நகை தங்கம் இந்த பணம் எல்லாம் சரியா இருக்கான் சரிபார்க்க போனவன் சாத்தும் போது பூட்டிக்கிச்சு கதை, உள்ள இருந்து திறக்க முடியல, வெளியில யாருக்கும் தொடர்பும் கொள்ள முடியல. எல்லாம் தங்கம், அம்பட்டும் பணம், சாப்பிட முடியல, பட்டேன்னு செத்து போயிட்டேன். நிறைய பணம் ஜெயலலிதாட்ட, எப்படி செத்தம்னே தெரியல, செத்து நிறைய காசு ஐயா கர்நாடக நிதி, தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்துட்டு. பணம் பணம் பணம், ஐயோ, காந்தி சொல்றார்ல, நம் இயற்கை அன்னை பூமி தாய் எல்லா உயிர்களுக்கும் ஆனதை தந்து விடுகிறார், ஆனால் இந்த மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாள். வந்தான் திரானே, மரமா மரமா மரம் மரம், நாம் என்ன நினைப்போம்? நம்ம இயற்கையை நேசிக்கிறோம், இயற்கையின் பிள்ளைகள் நாம. மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனித அறம். மரம் மழை, மரம் என் மூச்சு காற்று ஆக்சிஜன், மரம் பறவை பட்சிகளின் வீடு, பறவை பட்சிகளுக்கு உணவு, மரம் நிழல், இதெல்லாம் நம்ம யோசிப்போம். அவன் மரம், காசு பணம் துட்டு வெட்டு. மலை, ஆ மலை, தாயின் முளை மார்பில் பால் போல என் பூமி தாயின் மலை மார்பில் இருந்த அருவி, அருவியில் இருந்து ஆறு, ஆறிலிருந்து நீர், நீரிலிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர், உயிரிலிருந்து உலகம். நாம அவன் ஆ மலை கல்குவாரி கிரசர் எம் சாமி எல்லாம் முடிச்சிட்டான். இந்த பண பிசாசுகள்கிட்ட போயிட்டு நீ மின் கோபுரம் அமைக்காத, விளைநிலம், விவசாயம் ஒன்றும் காதலை ஏறாது.
செவ்வளை சேர்த்து ஒன்று ஓங்கி இருக்கணும். இந்த திட்டங்களை நம் நிலத்தில் இருந்து அப்புறப்படுத்துவது அகற்றுவதற்கு முன்பு இந்த கட்சி ஆட்சிகளை அறவே அகற்றணும். அப்புறம் முதல்ல இதில் அதிமுக இதை கொண்டு வருது இல்லை, திமுக பேச தகுதியற்று ஏன் அதுதான் தொடங்குச்சு. ஸ்டெர்லைட்டு ஸ்டெர்லைட்டு நீங்கள் தான் அடிக்கல் நாட்டி திறந்தே விட்டியம்பா, கையில் எரிவாயு நீங்கள் தான் அங்கே புதைக்க விட்டு கேட்குறா. இப்போ பாராளுமன்றத்துக்குள்ள பாருங்களேன், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஐயா ஸ்டாலின் ஒரு அறிக்கை விடுறாரு டக்குன்னு எடுத்து போடுறேன், நீங்கள் தான் அங்கே கொண்டு வந்திருக்கீ கையெழுத்து போட்டு கேட்குறா. அது எப்படின்னா நீ தட்டி தட்டி கொண்டு போய் இந்த இலக்கு கம்பருக்குள்ள கோல் போஸ்ட்டு அங்கே கொண்டு இப்போ அந்த கொடுத்துருந்தா அவன் உள்ளே தட்டி விட்டுருவான். அதுதான் இவங்க நீட்டு நீட்டுன்னு ஒன்று நீட்டினாங்க. ஆ நீட்டு நீட்டு, ஏ நீ தானப்பா கொண்டு வந்த, ஏ ஜிஎஸ்டி சிஎஸ்டி ஏ நீ தானப்பா கொண்டு வந்த, எதுவும் ஒன்றும் பேச முடியல. இந்த நீட்டுன்னு ஒன்றை கொண்டு வந்து இந்த சல்லிப்பயலுக்கு நாங்கள் எம்பிட்டு கத்துனோம். நீட்டு நீட்டு மூலமாக நாங்கள் தரமான மருத்துவரை உருவாக்குறோம், தரமான மருத்துவரை உருவாக்குறோம். அம்பிட்டும் ஆள் மால் ப்ராக்டிஸில் ஆள் மாறாட்டத்தில் உள்ள வந்து படுத்துக்கிட்டியா. ஒரு ஒரு தங்கச்சி எனக்கு பழி போட்டிருக்கு, தோடை பார்த்திய துங்கட்டான பார்த்திய மூக்குத்திய பார்த்திய பின்னாடி இருக்க முடிய பார்த்திய துப்பட்டாவை பார்த்திய கால் செருப்பை பார்த்திய மூஞ்சியை பார்த்தியலாடா. என்னடா தரமான மருத்துவரை உருவாக்கணும், போலி மருத்துவரை உருவாக்குதாடா அவங்க நீட்டு வெக்கி சாங்கடா, வெக்கப்பட்டு முதல்ல நீட்டை திரும்ப பெறுடா. தரமான மருத்துவர்கள் இறந்து போனார்கள், என் தங்கை அனிதா தொடங்கி பல தூய மருத்துவர்கள் ஆகச் சிறந்த மருத்துவர்கள் படிக்க முடியவில்லை என்று இறந்து போனார்கள், கனவு கொண்டிருந்தார்கள். நான் சிறந்த மருத்துவராகி என் மண்ணுக்கு மக்களுக்கும் சேவை செய்வேன் என்ற புனித கனவை சுமந்து நின்ற பிள்ளைகள் பொசுங்கி போனார்கள். நீதியரசர் கிருபாகரன் கேட்கிறாருல்ல, வெக்கம் இல்லையா அவங்களுக்கு, அவருக்கு பதில் சொல்லுவீல. ஆனால் படிக்கிறதெல்லாம் தனியார் பள்ளி தனியார் கல்லூரி, மருத்துவம் படிக்கிறது மட்டும் அரசு கல்லூரியா கேட்கிறாருல்ல பதில். அரசு பள்ளியில் படிப்பவர்களுக்கு மட்டும்தான் அரசு மருத்துவமனையில் வாய்ப்பு ஒரு சட்டத்தை கொண்டாங்களேங்கிறாரு. நாங்கள் போட்டு வச்சிருக்கோம் எங்களுடைய ஆட்சியின் வரைவில் 60 வயசான விவசாயிக்கு ஓய்வூதியம்னு சொன்னோம். ஒரு எளிய மக்களின் பிள்ளைகள் நாங்கள் கத்துறது கேட்கல, அதையே இன்னைக்கு பிரதமர் 60 வயசானால் விவசாயிகளுக்கு ஓய்வூதியம். பிரதமர் என்ன திட்டம் பண்ணாரு, 5 வருஷமா பேசிட்டு இருக்கேன்ப்பா, 5 வருஷமா பேசிட்டு அஞ்சு 60 வயசுலாம் நீங்க ஓய்வூதியம் கொடுக்கணும், 5 வயசு நாங்கள் 10-20 வயசுலேயே ஓய்வூதியெல்லாம் இருக்கோம், ஏன்னா விவசாயமே இல்லை. என் தம்பி கூட சொன்ன மாதிரி கல்யாண சுந்தரம் மன்மோகன் சிங் சொன்னார், விவசாயிகள்லாம் விவசாயத்தை விட்டு வேற வேலைக்கு போங்கன்னு. ஐயா ஐ திங்க் நீங்கள் பார்க்குற வேலை எனக்கு நல்ல வேலையாக தெரியுது, அந்த வேலையை கொடுக்கல என்ன, அது ஒரு வேலையை கொடுக்க நான் இதெல்லாம் சரி பண்ணிடுறேன் உங்களுக்கு. என்ன தியாது பேசுறது, விவசாயத்தை விட்டு வெளியில் போ அங்கே போ இங்கே போ. உலக நாடுகள் காரி துப்புது, 10 கோடி 20 கோடி மக்கள் தொகையை வச்சிருக்கேன் நீ, 130 கோடி மக்கள் நீ, வளர்ச்சி வளர்ச்சின்ட்டு மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை நீர் பஞ்சத்தை சந்திக்க போது உன் நாடு, 800 கோடி மக்கள் தொகையில் 100 கோடி பேருக்கு தான் குடிநீர் இருக்கு. அதை பற்றி கவலைப்பட உலக நாடுகளின் தலைவரில் எவனும் எவனும் சிந்திக்கல. தண்ணீர் சந்தை எல்லாத்தையும் தொலைச்சிட்ட, விதைய வித்துட்டாங்க, சின் சண்டை மேன் சண்டாட்ட வாங்கிட்டு இருக்கான். நாங்கள் பாரம்பரிய காளைகளை வச்சுருக்கோம், அதை இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தணும், எங்கள் நாட்டு மாட்டிங்கனா அழிஞ்சிடக்கூடாதுன்னு தடை சட்டம், காளைகளை இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. எம்பிட்டு பெரிய மேதைகள்கிட்ட சிக்கிக்கிட்டேன் பாருங்க, ஏன்னா காலைகள் இனப்பெருக்கத்துக்கு தகுந்ததா தகுதி இல்லையா, அதுக்கு நல்ல சுகாதாரமா இருக்கா அது தெரியாதான். அப்ப என்ன பண்றது, சென ஊசி. இது யாருக்கானது, சென ஊசி தயாரிக்கிற நிறுவனம், அதை விற்கிற முதலாளிக்கானது. இப்ப நான் சொல்றது சரியா இருக்கு பாருங்க, சொந்த நாட்டில் வீட்டில் நான் வளர்க்கிற காலையை இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, எவனோ ஒருவன் தயாரிக்கிற அந்த சென ஊசியை பயன்படுத்தணும்னா இந்த ஆட்சியாளர்கள் இந்த முதலாளிகளுக்கான தரகர்களா இல்லையா. இன்னைக்கு நேத்தா நாங்கள் காளைகளை இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்துறோம், 8000 ஆண்டுகளாக திடீர்னு எனக்கு இல்லாத அக்கறை என் காலை மேலே பசு மேலே உனக்கு என்ன, அது இன்னும் நுட்பமாக நீங்கள் கவனிக்கணும். இந்த ஜெர்சி மாடு இந்த சீம பசுவை தான் உருவாக்குவானா, அப்போ பாலின் உற்பத்தியில் தண்ணீரை விடைய முடியுமா, அப்போ இந்த பா இது என்ன பண்ணுமா, காளை கண்ணுக்குட்டியே போடாதான், வெறும் கிடேரிக்கன் பெண் கண்ணுக்கிட்ட தான் ஈனும். எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட திட்டம், நான் கோபத்தில் கேட்டேன், நீங்கள்லாம் எதுக்கு உங்கள் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி செலவு பண்ணி கட்டி கொடுக்குறீங்க, அதான் தெருவுக்கு தெரு செயற்கை முறை கருத்தரிப்பு மையம் கொண்டாந்துருச்சு, கொண்டு வந்துட்டீங்க, நீங்களே கொண்டு வந்துட்டீங்க, ஒரு ஊசியை போட்டு விட்டு போங்க, எதுக்கு போய்
மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படி சிந்திக்கும் போது. அப்படித்தானே இது? அது மாடுன்னு அல்ல என் இனம், இது மரம்னு அல்ல என் இனம், அது பறவைன்னு இல்ல என் இனம். ஒரு பறவை அழிந்தால், யானை அழிந்தால், புலி அழிந்தால், சிங்கம் அழிந்தால், கரடி அழிந்தால், காடுகள் அழிந்தால், மலைகள் தகர்க்கப்பட்டால், ஆறு அழிக்கப்பட்டால் சார்ந்து வாழ்ந்த இனம் அழியும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். நான் செத்தாத்தான் இன அழிவு என்று இல்லை, எந்தெந்த உயிர்களை நான் சார்ந்து வாழ்கிறனோ அதுவெல்லாம் அழிந்தாலே நான் அழிவேன். இதை நன்கு விளங்கிக்கணும். ஒரு வழிதான் இருக்கு, போராடுறதுக்கு நாங்க வரணும், ஓட்டு அவங்களுக்கு போடணும்னா சரி வராது, சரி வராது. அது சரி வராது. கொஞ்சம் உடம்புல தெம்பு, உழைக்க உடம்புல தெம்பு இருக்கும்போது, சிந்திக்கிற திறன் இருக்கும்போது எங்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துடணும். சும்மா இதெல்லாம் இப்படி போராடணும். விவசாயி போராடிட்டான்னா முடிஞ்சில்ல, அது நாடு இல்லை. விவசாயியை வீதியில் இறங்கி போராட வைக்கிற அரசு அரசு அல்ல, அது தரிசு. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது. ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அது நாடு அல்ல, சுடுகாடு. ஒரு விவசாயி இறக்கிறான் என்பது இன்றைக்கு செய்தி, நாளை உணவின்றி நீங்கள் சாக போகிறீர்கள் என்பதற்கான முன் அறிவிப்பு. இதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் நன்கு புரிந்து கொள்ளும். எனவே இது விவசாயிகளின் பிரச்சனை இல்லை, ஒரு தேசிய இன பிரச்சனை, அதன் எதிர்கால வாழ்வு பிரச்சனை. அது நன்கு விளங்கணும். இன்னைக்கு விவசாயத்தை விட்டு எல்லோரும் வெளியேறுகிறார்கள் என்றால் வாழ முடியல, விவசாயம் செய்ய முடியல. உலகத்தில் எந்த ஒரு முதலாளியும் அவன் உற்பத்தி செய்கிற பொருளுக்கான விலையை அவனே தீர்மானிக்கிறான். ஒரு குண்டு ஊசி 5 ரூபா, ஒரு பிளேட்டு கத்தி 20 ரூபா, அவன் படைத்தவன் விலையை சொல்றான். ஆனால் வேளாண் குடி மக்கள் விளை வைக்கிற எந்த பொருளுக்குமான விலையை அவர்கள் தீர்மானிப்பதில்லை. ஒரு கரும்பு விளை வைக்க தட்டை 20 ரூபா ஆகுதுன்னா சந்தையில் கொண்டு இறக்குனா அவன் 10 ரூபாய்ன்னு கேட்டா பாதி விலை நட்டத்துக்கு விற்க வேண்டியது இருக்கு, வீட்டுக்கு எடுத்துட முடியாது, பொருள் கட்டு போயிரும். ஒரு தக்காளி விளை வைக்க கிலோ 20 ரூபா நான் செலவழிச்சிடறேன்னா சந்தைக்கு போய் இறக்கும் போது வாங்குறவன் தீர்மானிக்கிறான், 10 ரூபா தான் கிலோ, கொடுத்தா கொடுங்க கொடுக்கலாம் போங்கங்கிறான். நான் 500 கிலோ வச்சிருக்கேன், திருப்பி எடுத்துக்க முடியாது, 2 நாள் அழிப்போம். ஆனா இப்ப அவன் தயாரிக்கிற தக்காளி அழுகிறது இல்லை, 30 நாள் இருக்குது. ஒரு சொல்ல, ஒரு இனத்தினுடைய ஆயுளை அதனுடைய தொன்மத்தை எதிலிருந்து கணிக்கலாம்னா அவன் சாப்பிட உணவுல இருந்து கணிக்கலாம், கணிச்சிடலான். எப்படி? ஒரு நாள் 2 நாள்ல கெட்டு போகிற உணவை சாப்பிடுகிற மக்கள் பூர்வீக குடிகள், நிலைத்து வாழ்ந்த மக்கள். 10 நாளாலும் கெடாத உணவை வச்சு சாப்பிடறவன் நாடோடி வந்தேறின்றான். நாங்க பூர்வீக குடிகள், எங்க நிலத்துல விளையும் தக்காளி எடுத்துட்டு வருவோம், 2 நாள் வைப்போம், 2 நாள் கூட வைக்கிட்டு காலையிலுமே மறுபடியும் பறிச்சுட்டு வருவோம். ஆனால் 2 நாள் தான் தக்காளி இருக்கு, அழிக்கிறோம், வெடிச்சு அதான் பிளந்தா அழிக்கிறோம். கத்திரிக்காய் சூம்பி சுருங்கிடும், வெண்டைக்காய் அப்படி சுருங்கிடும், எல்லாமே அழிப்போம். எங்க சோறு ராத்திரி சமைப்போம், காலையில் சமைப்போம், மதியம் வைப்போம், 2 நாள் இருந்தால் புளிச்சு போவோம், கிலோ ஊற்றிடும், நாய்க்கு ஊற்றிடும், மாடு தண்ணியில் தொட்டியில் ஊற்றிவிடுவோம். ஆனால் அந்த சப்பாத்தி இதை ரொட்டிலாம் வச்சுக்கிட்டு சுற்றி அப்படி ஈர துணியில் சுற்றிக்கிட்டு அதை ஓடிக்கிட்டு அப்படியே தூக்கி எடுத்துருவான் கக்கல்ல வச்சுக்கிட்டு 10 நாள் போவான். அவர் என்ன சொல்ற, விமர்சிக்க சொல்லல, அறிஞர்கள் சொல்றார்கள், அதை நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, பல பேர் கீழடி கீழடி கீழடின்னு கத்திர கிடக்குறான். கீழடி ஒருத்தர், அது திராவிட தொட்டில், வாங்க சோடி அதில் படுத்து ஆடுவோமா? தொட்டில் திராவிட நாகரிகம், இந்திய வரலாறு. ஒரு கோபம், ஒரு எரிச்சல் வருதா இல்லையா, வெறுப்பு வருதா இல்லையா? ஏன் இவ்வளவு கோபம் கோபடே? நீங்க ஏ கோபம் வர்ற மாதிரி நீங்க நடக்காம உண்ணாது இருந்திருக்கீங்களா இல்லையா? உண்மையா இருக்கீங்களா? 2600 ஆண்டுகளுக்கு முந்தியதுங்கிறான். அப்ப ஏதுரா இந்தியா? அதுல என்ன இந்திய வரலாறு? இந்தியாவுக்கு ஏது வரலாறு சொல்லு, ஏது வரலாறு? ஏ நான் விட சின்ன பையன், மாமேதை மார்ச்சுக்கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்தியாவின் வரலாறு என்பது என்ன? இந்தியர் அல்லாதோர் அரசு எழுந்ததும் வீழ்ந்ததும் தான் இந்தியாவின் வரலாறு. முகலாயர்கள் வந்தார்கள், அவர்கள் ஆண்டார்கள், பிரிட்டிஷ்காரர் வந்தார்கள், அவர் ஆண்டார்கள், போர்ச்சுகீஸ் வந்தார், இதான உன் வரலாறு. உனக்கு என்ன வரலாறு இருக்குது இதுல? என்ன ஏன் நிலத்துல உன் வரலாறு வருது?
இது இந்திய வரலாறு. கடலுக்குள்ள சாகிறவன் தமிழ் மீனவன். எப்படி இருக்கு? இது திராவிட வரலாறு. 10ஆம் நூற்றாண்டில் தான் தெலுங்குங்கிற மொழியே வருது. 15ஆம் நூற்றாண்டில் தான் மலையாள மொழியே பிறக்கு. இதெல்லாம் நீங்கள் திராவிட மொழி, திராவிட இனங்கள்னு இல்லை. 2500 ஆண்டுக்கு முன்னாடி எவன் திராவிடன், ஏது மலையாளம், ஏது தெலுங்கு, ஏது கன்னடா? ஏன்டா இப்படி பீத்திக்கிட்டு அலைகிறிய? ஏன் அப்படி அலைகிறிய? எவ்வளவு காலமா மஞ்ச குளிச்சிருக்க நினைக்கிறீங்க நீங்க? கரிகால் பெருவள சோழன் திராவிட பெருமன்னன், கல்லணை கட்டி தந்தான். ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன், ஆரிய அடிமை. எப்படி இருக்கு? அவன் திராவிட மன்னனா, இவன் தமிழ் மன்னனா, ஆரிய அடிமையா? இதுக்கடா ஒரு வரலாறு புதுசா இருக்கடாது. ஒரு 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 டைப் டைப்பா பேசுவாங்க. நீங்க தூரம் இருந்து பார்த்துட்டே இருக்கிறான். நல்ல காமெடி படம். ஒரு தமிழ் என்பதும் ஒரு பொருளை குறிக்கிற இருவேறு சொற்கள். இப்போது தத்துவம் அப்படியா? அப்ப ஒரே பொருளை தான் இருவேறு சொற்களும் குறிக்குதுன்னா, நீங்கள் திராவிடர்கள் சொல்றது, நாங்கள் தமிழர்கள் சொல்றது, ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப நாங்கள் தமிழர்கள் என்பது என்ன? இதுக்குடா நீ என்னை எதிர்க்கிற, நீ வெறுக்கிற, எப்படி எப்படி? ரெண்டு ஒண்ணுதானே, ரெண்டு ஒண்ணுதானே ராஜா. தமிழர் நாட்டை தமிழரை ஆள வேண்டும் என்று நான் சொல்வது, ஆமா ஆள வேண்டும், முடிஞ்சு வச்சு பிரச்சனை. ஆ அது எப்படி பேசுவது? ஆ இது எப்படி? எப்படி எப்படி இருக்கு இது? எப்படி இருக்கு? என்னடா டே, 2 ஏக்கர் நிலத்தை தோண்டிட்டு நாங்க 2 ஏக்கர்ல சின்னதை வாடகைக்கு வாங்கி குடியிருந்தோமா? 100 ஏக்கர், 120 ஏக்கர், 150 ஏக்கரில் கிராமம் கிராமமாக கூடி கூடி கூட்டம் கூட்டமாக வாழ்ந்த இனக்குழுக்கள், இனக்கூட்டம் நாங்கள். நான் என்ன சொல்றேன், அன்னைக்கும் சொன்னேன் 2 ஏக்கர்ல ஏன் தோண்டிட்டு இருக்க? 100 ஏக்கரையும் தோண்டு. அன்னைக்கு தெரியும் என் வழிபாடு எது, என் மெய்யல் கோட்பாடு எது, நான் நடுகள் மரபினனா இல்லையா, எல்லாம் தெரியும். நீ 2 ஏக்கர்ல தோண்டிட்டா? முடிஞ்சு தோண்டது அப்புறம் கொண்டு போயிட்டான் பெங்களூருக்கு. அங்கதான் ஆராய்ச்சி கூட இருக்கான், ஆய்வு கூட இருக்கான். ஐயா கிருபாகரன் அதே நீதியரசர் கேட்கிறாரு, இந்தியாவில் எங்க தோணாலும் தமிழ் எழுத்து தான் கிடைக்குது, தமிழ் அடையாளம் தான் கிடைக்குது. அதுக்கே நீ தமிழ் அதிகாரியை போட மாட்டா? அதுக்கே நீ இங்கே ஒரு கூடாரங்க, இங்கே ஒரு ஆய்வு கூடம் கட்ட மாட்டேங்கிறான்னு கேட்கிறாரு. இப்போ என்ன கேட்டால் அவர் ஓய்வு பெற்றவன, அவர்கிட்ட நாட்டை கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். எப்படி எப்படி இருக்கு பாருங்க இது. ஒரு ஐயா அது இப்போ எந்த பெருமையும் தமிழனுக்கு இருக்கக்கூடாது. திராவிட நாகரிகம் நான்லாம் வந்து காலையில் குடுபுருக்கார அடிச்சு கிடப்பான் பாருங்க, நல்ல கிளம்பு இருக்குது. நான் தூங்கு எந்திரிக்கிறது இல்லை, தூங்கிட்டே இருப்பேன். ஏன்? அவனுக்கு வேலை தான், எப்போ பார்த்தாலும் கட்ட அடிச்சுட்டுப்பான். இப்போ ஒருத்தன் கேட்டிருக்கான், ஏன் அந்த குடுகுடுப்பக்காரெல்லாம் வந்து நல்ல காலம் பிறக்குதுன்னு அடிக்கிறது இல்லைன்னு. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமேல் 5 வருஷத்துக்கு எவனுக்கு நல்ல காலம் பிறக்குது, முடிஞ்சு எவனுக்கு நல்ல காலம் இல்லை, முடிஞ்சு. அதனால குடுகுடுப்பக்காரனே போயிட்டான். நம்ம எதுக்கு போய் சொல்லிக்கிட்டு தெரியணும் காலையில் அடிச்சுக்கிட்டு? அது மாதிரி அவங்க திராவிட நாகரிகம், திராவிடம் அடிச்சுக்கிட்டு, இதெல்லாம் திராவிடம். எங்கேயாவது சாதி பெருமைக்கு ஒரு குலம் நடந்துச்சுன்னா, தமிழர்கள் தமிழ் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே எங்கே போனார்கள் தமிழ் தேசியவாதிகள்? என்னடே எப்படி இருக்குது? எது ஒன்றையும் தமிழர்களுக்கு விட்டு கொடுக்கறது இல்லை. ரெண்டு பேரும் வெவ்வேறு கிடையாது. அவன் வருவான், சிவன். ஆ சிவன் வேறு, ருத்ரன் வேறு கிடையாது. ருத்ரன் தான் சிவன், எடுத்துக்கிடுவான். முருகன் என் ஆதிப்பாட்டன், முப்பாட்டன், என் முருக பெருமகன், என் தமிழ் இறையன், தபக்கன் தூக்கி சுப்பிரமணியன் அவனுது. எங்க கொற்றவையை தூக்கி கொண்டு போயிருவான் பார்வதி அவனுது. இப்ப கடைசியா ராஜராஜ சோழன் இந்து மன்னன், திடீர்னு ராஜேந்திர சோழன் இந்து மன்னன், திருக்குறள் அது இந்து மத நூல். களவாணி பயிர்கள்ட்ட சிக்கிக்கிட்டான், எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா இங்க இந்த திராவிட திருடர்கள். அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டான். வடிவேல் சொல்வார்ல,
அது யார் அது? அது பாரதி ராஜாவா? அது அந்த அவரே அவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாருமா முதல்ல என் பங்காளி வடிவேலு. அப்புறம் திருப்பி அவர் யார், பாரதி ராஜாவா அல்ல இந்த ராஜா? ஐயே பாரதி, அப்படியா, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, இப்போ என்ன செய்யறது தெரியல, ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு வழிதான், ஒரு முடிவு தான், ஒரு விடிவு தான், இவர்களை துடை தெரிவது. ஆட்சி அதிகாரங்களை, மக்களின் பிரச்சனையை அதிகாரத்தில் இருப்பவர்கள் கையில் எடுக்காத போது அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை. இதுதான் இறுதி வாய்ப்பு. நாம் தமிழர் கட்சியின் செயல்பாட்டு வரைவை, ஆட்சி எப்படி நடத்துவோங்கிறத மட்டும் பாருங்க. அதிக பக்கங்கள் விவசாயத்துக்கு தான் கொடுத்துருக்கோம். விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றுவோம். வேளாண்மை சார்ந்த பொருளாதாரம், பசுமை தாய்மை பொருளாதார கொள்கை, வேளாண்மை தேசிய தொழில், அரசு பணி, கவர்மெண்ட் எம்ப்ளாய், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை, அரசு வேலை, இனி படிக்காதவர் இல்லை நிலையை என்று உருவாக்குவது அடுத்த வேலை, அது வேற வேலை திட்டம். சாதித்து காற்றமா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. இந்த சேட்டையெல்லாம் இங்க இருக்கவே இருக்காது. இந்த சென ஊசி போடுறது, இந்த கையில் எரிவாயு, இந்த உயர் மின்னழுத்த கோபுரம் இருந்தாலும் நாங்க வந்து புடிங்கி போட்டு பூமி தடவழியை நாங்கள் கொண்டு போறோம். அது ஐயா தமிழ் அரசேந்திரன் ஐயா என்ன சொல்றாங்க, ஆண்டுக்கு 42,000 கோடி இதுல மிச்சமாகுதுங்கிறாங்க. இந்த பூமி வெளியே புதைவிடத்துல கொண்டு போறது இவன் தேவையில்லாம பாருங்க, நட்டு போல்ட்டு போட்டு இதை கட்டி எழுப்பி